हलो चिल्ड्रन, इनके एक्सरसाइज 3.6 सम नंबर 6 पाकपो। इफ ए इज ईक्वल टू एक्स बाय एक्स प्लस वन बी ईक्वल टू वन बाय एक्स प्लस वन प्रूव दैट अब प्रूव पड़ चल। ओके फर्स्ट वो नम्बर लेफ्ट हैंड साइड एड़ो राइट हैंड साइड को वरला। ओके फर्स्ट लेफ्ट हैंड साइड एटना सो इन नम्बर लेफ्ट हैंड साइड वो ए अंड बी टर्म्स को वैल्यू को இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபார்முலா மெத்தடில் இருக்கு இல்லையா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கடுத்து இதோட எக்ஸ்பேன்ஷன் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ டிவைடட் பி. ஓகே இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ப்ளஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஏபி கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் டேர்ம் சால்வ் பண்ணும்போது டூ ஏ ஸ்கொயர், இது ஒரு ஏ ஸ்கொயர் இது ஒரு ஏ ஸ்கொயர்ன்றதுனால டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சால்வ் பண்ணும்போது ஒன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஏ ஸ்கொயர் வந்து டூ பி சாரி பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து டூ பி ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா, பை ஏ டிவைடட் பை பி. ஓகே இப்போ ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கொடுத்தோன்னா ஏக்கு பதிலாக எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுக்கணும் இல்லையா. எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ பிக்கு பதிலாக ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை பியோட வேல்யூ வந்து ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகே இப்போ வந்து இதில் எப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் உண்டு டினாமினேட்டருக்கும் உண்டுன்னு அர்த்தம். ஓகே இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே போல் தான் இதுலேயும். ஸோ இதில் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ஒன் தான் இல்லையா, டூ இன்ட்டு ஒன் தான் நியூமரேட்டரில் இருக்குது, அப்போ டூனே எழுதிக்கலாம். ஓகே டூ பை இதுவும் வந்து நியூமரேட்டரில் தான் இருக்குது. ஓகே பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகே இப்போ டினாமினேட்டரை சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பெரிய ஒரு இது பண்ணிட்டோன்னா டினாமினேட்டரில் எப்படி இருக்குன்னா டிவிஷன் இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ராக்ஷன் டிவிஷன் ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே எழுதிக்கிறோம், சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத ரெசிப்ரோகேட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒன்னு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே இப்போ இதில் வந்து மேலே நியூமரேட்டரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃப்ராக்ஷன் அடிஷன் ரூல்ஸ் படி இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன் அடிஷனில் வந்து சேம் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம நியூமரேட்டர் வேல்யூஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணும்போது நியூமரேட்டரோட டினாமினேட்டர் வந்து சேம் டினாமினேட்டர் எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டர் வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூன்னு கிடைக்குது. பை டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா எக்ஸ் பை ஒன்னுன்னு இருக்கு இல்லையா. ஓகே ஸோ இதை அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் வந்து மேலே வரும்போது ரெசிப்ரோகேட் ஆகுங்கிற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து டிவிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் பை திஸ் அப்படின்னா டிவிஷன்ற மாதிரி தான் அர்த்தம் இல்லையா. இப்போ இதை நான் எப்படி இன்னும் உங்களுக்கு டிவிஷனில் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பை ஒன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் டிவிஷன் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு இன்டூ சிம்பிள் மாற்றிட்டு இதை ரெசிப்ரோகேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் இப்போ இதுலேயும் வந்து அப்படியே இதை வந்து மேலே கொண்டு வரும்போது அதை அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகும்னு அர்த்தம். அதாவது இந்த மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கிடுவோம். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட் இன்டூ ஒன் பை எக்ஸ்னு வந்துடுது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் வந்து நியூமரேட்டருக்கு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகே ஸோ இப்போ இது எப்படி வருதுன்னா இது வந்து டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ வந்து டூ தான், இன்ட்டு ஒன் வந்து டூ தான். டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது
x into x plus 1 the whole square வந்து இருக்கு. இப்போ இதில வந்து 2 காமன் ஆ எடுத்துட்டோம் அப்படினா ரெண்டுதுலயுமே 2 இருக்கு இல்லையா அப்ப x squared plus 1 by x into x plus 1 the whole square. சோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. சோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படினா ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.